ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம வந்து இன்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு இன்ஃப்ளேட்டபிள் பாத் டப் வந்து பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 293 ரூபாய். இதில் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து ஷாப்ஸியாக மட்டும் இல்லாமல் அமேசானில் வந்து இதோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸை செக் பண்ணி பார்த்தேன். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து மீஷோவில் வாங்கிட்டேன். உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து வாங்கினா போதும். இது வந்து மீஷோட பார்சல் தான். இது நான் வந்து ஏற்கனவே வெளியே எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். யூஸ் பண்ணி பார்த்து தான் திரும்ப உள்ள வச்சு உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வந்து இன்ஃப்ளேட்டபிள் மாடலு. இதில் வந்து உங்களுக்கு வந்து பம்ப் வராது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்பு டாய்ஸ்லாம் வச்ச மாடலும் இருக்குது. இதில் வந்து 3 லேயர் வரும். இதில் 4 லேயர் வச்சது என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும். ஸோ இப்போதைக்கு எனக்கு இது போதும். என்ன இப்போ நான் வந்து வாங்கியிருக்கேன், ஒரு 6 மாதம் குழந்தைக்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷங்கள் வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரப்பர்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பின் எதுவும் வச்சு குத்திராதீங்க, டேமேஜ் ஆகிடும். இதுக்கு வந்து பம்ப் செட் வராது. நம்ம வந்து தனியாக தான் வாங்கணும். அந்த ஏர் பம்ப் வந்து வராது. நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பின்னாடி ஃபுல்லாக வந்து இதுக்கான வார்னிங் சைன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. நான் அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து முழுசாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் வந்து வரும். நான் இருக்கு வந்து பிங்க், அப்புறம் வந்து சென்டரில் எல்லோ, அப்புறம் பாட்டமில் வந்து ஒரு மாதிரி ப்ளூ லைட் ப்ளூ கலர் வரும். மேலே வந்து வார்னிங்குள்ளதும் அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே உங்களுக்கு ஒரு பஞ்சர் கிட்டு ஒன்று வந்து வரும், ஒரு சின்னதாக. ஸோ இதான் வந்து பஞ்சர் கிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இதில் இண்டெக்ஷன் போட்டிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா இந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் சின்ன டேமேஜ் ஆச்சு, சின்ன டேமேஜ் தான் சொல்கிறேன். இந்த பின் மாதிரி குத்திருந்தாலும் ஏதாச்சும் லைட்டாக கிழிஞ்சிருந்தாலும் இதை வந்து ஸ்டிக்கர் மாதிரி பிரிச்சுட்டு நம்ம அதில் வந்து ஒட்டிக்கணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒட்டணும். ஸோ அதை வந்து தெரிஞ்சு சொல்லிக்கிறேன். ஒரு தடவை யூஸ் பண்ண முடியும். இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எப்படி நீங்கள் இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல வந்து வார்னிங்னு சொல்லிடுறேன். குழந்தைங்களை வந்து இதை வச்சு குளிப்பாட்டும் போது கூடவே யாராவது இருந்து வந்து குளிப்பாட்டுங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து மூழ்கிற மாதிரி வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா தண்ணிக்குள்ளே குழந்தைங்க மூழ்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டுருக்காங்க. இது வார்னிங் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள இதுக்குள்ளே இருக்க வைக்கும் போது காலில் கொலுசு, அப்புறம் வந்து கையில் வந்து வளையல் நல்லா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா இந்த சைட்லலாம் குத்தி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். வார்னிங் நீங்கள் வந்து அதில் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதிலேயே இந்த எல்லோ கலர்லேயே அவங்களுக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 25 லிட்டர்ஸ் தண்ணி வந்து தாராளமாக பிடிக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த எல்லோ கலர் இருக்க ஏரியா வரைக்கும் வந்து தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா குழந்தைங்கள நீங்கள் உட்கார வைக்கும்போது தண்ணி இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆக தான் செய்யும். ஸோ வந்து இது மடங்குறதுக்கு தண்ணி நிறைய வெளியே சேர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கீழே வைக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பேடிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாலுமே நீங்கள் கீழே வந்து இந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸும் வச்சுட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து வைக்காதீங்க, வச்சிங்கன்னா இதில் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கீழே ஒரு பேப்பர் விரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் அதில் அதுக்கு பேப்பருக்கு மேலே இதை வச்சு யூஸ் பண்ணுறதும் பெட்டராக இருக்கும். இதில் மொத்தமாக உங்களுக்கு வந்து 4 வால்வ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வால்வ் கொடுத்துருப்பாங்க, இந்த இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அந்த திருவிழா கடையிலலாம் ஒரு பலூன் வாங்குவோம் சொல்லி தெரியுமோ, அதில் வந்து கொடுக்குற வால்வ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாயில் ஊதுற வந்து ரொம்ப கஷ்டம். இதுக்கு தான் அந்த பம்பு தேவைன்னு சொல்கிறது. எங்கிட்ட வந்து இருக்கனே சைக்கிள் பம்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து இதை சைக்கிள் பம்பு வச்சு ஊதிடுவேன். இதில் வந்து 4 நம்ம தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது உள்ளே ஒன்று இருக்கா, இது ஒரு லேயரு, இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், 3 லேயரும் தண்ணியாக கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு லேயர் பஸ்ட் ஆனாலும் இன்னொரு லேயர் வந்து தாங்கி தண்ணியை தாங்கி பிடிக்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. பாட்டம் லேயர் வந்து உங்களுக்கு வந்து குஷன் மாதிரி கொஞ்சம் பெருசாக வரும். நான் உங்களுக்கு இன்ஃபிளேட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு காட்டாக தான் பார்க்கறது நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ என்ன பெரிய பம்பே இருக்குது. ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கும். ஒரு 2 ரூபாய் இல்லைன்னா 5 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இந்த அட்டாச்மெண்ட் வச்சு தான் இதை வந்து ப்ளோ பண்ண முடியும். நான் இப்போ வந்து காட்டுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும். இதுக்குள்ளே வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை சொருக்கணும் ஃபுல்லாக. இதை சொருகிட்டு அதுக்கப்புறம் ப்ளோ பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் வந்து இப்போ இதை ஒன்று மட்டும் நான் வந்து பண்ணி காட்டுறேன். மிச்சம் எல்லாத்தையும் வந்து பண்ணனா டைம் ஆகிடும். ஸோ வந்து இதை ஒன்று மட்டும் இப்போ பண்ணி காட்டிட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து அப்புறம் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா இந்த பம்பில் நான் இப்போ காற்று பம்ப் பண்ணுறேன்ல. ஸோ அந்த காற்று வந்து ரிட்டன் வந்து இது வழியாக வெளியே வந்து வரும். நான் எடுத்துட்டேன்னா ஸோ அது வந்து ஒரு டக்குன்னு நம்ம அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அடைக்க போகிறீங்கன்னா டக்குனு இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் கை வச்சு அழுத்துனீங்கன்னா இங்கே ஒரு ரப்பர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சார், நான் இப்போ ஃபுல்லாக இன்ஃப்ளேட் பண்ணிட்டு உங்களை வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டம் வந்து இன்ஃப்ளேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் பலூன் மாதிரி ஊதி இருக்கும். இப்போ நான் அதை எடுத்தேன்னா காற்றுலாம் டப்புன்னு வெளியே போயிடும். ஸோ அதனால் வந்து நான் கேர்ஃபுல்லாக தான் இதை அடைக்கணும். பார்த்தீங்களா சீக்கிரம் காற்று வெளியே போயிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து டக்குன்னு அடைச்சிடணும். இதே மாதிரி சைடில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து அடைக்க போகிறேன். எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் அடைக்கணும்.
இது ரெண்டும் வந்து நான் வந்து அடைச்சிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட் பீஸ் இந்த பிங்க் கலர் மட்டும் அடைக்கணும். அடைக்கும் போது எப்படி அடைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இப்போ வந்து அடைக்கிறேன். இது நீங்கள் இருந்து உட்காந்து ஊதுனீங்கன்னா வாயெல்லாம் செம்மையாக வலிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஏர் பம்பு வாங்குறது பெட்ரு. இல்லை உங்கள் கடையில் பக்கத்துலேயே உங்களுக்கு ஏர் பம்ப் கிடைக்கும், ஒரு 200 ரூபாய் இருக்கும். இல்லைந்து ஏர் பம்ப் இருக்க மாடல் வாங்குறது பெட்டராக இருக்கும். அடைக்கும்போது கொஞ்சம் காற்று வந்து அதிகமாக இருக்க மாட்டேங்க, லைட்டாக பிடிச்சி பாருங்கள். ரொம்ப டைட்டாலாம் அடைக்கக்கூடாது, இதில் கொஞ்சம் அப்படி ஃப்ளெக்சிபிள் இருந்தால் தான் அது வந்து பொட்டாது. ஏன்னா இதில் அதிகமாக அடைக்கிறேன்னா இப்போ நான் எடுத்தோன்னே காற்று எக்ஸ்ட்ரா வெளியேறும், அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா அடைக்கிறேன். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், டப்புனே இப்படி அடைச்சிட வேண்டியதான். ஓகேவா, இப்போ நான் அடைச்சிட்டேன், ஃபுல்லாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும் இன்ஃப்ளேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். இதில் வந்து இன்னொரு இஷ்யூ என்னென்னா, ஒரு 2 நாள்லேயே வந்து காற்று வந்து சீக்கிரமாக இறங்கிடும். இல்லை சுடுதண்ணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, வந்து நார்மலாக ஒரு குழந்தைக்கு ஊற்றும்போது எந்த அளவுக்கு ஒரு லைட் ஹீட்டாக வச்சுருப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஓகே. ரொம்ப ஹீட்டாக வந்து ஊற்றாங்க, ஏன்னா வந்து கீழே வந்து உங்களுக்கு சும்மா வந்து தான் ஒட்டியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கேப் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் பக்கத்தில் கொண்டே போயிடாதீங்க, சீக்கிரமாக பஸ்ட் ஆகிடும். அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து இதில் சாஞ்செல்லாம் இருக்க முடியாது, தண்ணி ஊற்றினாலுமே இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்க மறைஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் பின்னாடி ஒரு ஆள் கை வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் வந்து பாத் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஹார்ட் வாட்டர் தான் முதல்ல ஊற்ற போகிறீங்கன்னா, கொஞ்சோண்டு லைட்டாக வந்து பச்சை தண்ணி ஏதாச்சும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் வாட்டர் ஆட் பண்ணுறது வந்து பெட்டராகவே இருக்கும். எப்போ யூஸ் பண்ணாலும் சரி கீழே வந்து பேப்பர் போட மறந்துடாதீங்க. கீழே ஒரு பேப்பர் இதை மாதிரி பேப்பர் போட்டிங்கன்னா ஏதாச்சும் முள் எதாவது இருந்துச்சுன்னா கூட அது பஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து கீழே பேப்பர் எதாவது போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த டப் வைக்கிறது பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். இதில் ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு ஹீட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நீங்கள் வந்து சும்மா உட்கார வச்சு குளிப்பாட்டுறதுக்கும் இதில் வச்சு தண்ணியில் முங்கி ஒரு குழந்தை குளிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லாவே வந்து உடம்பு ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் குழந்தைங்க வந்து நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க. இது கூடவே டாய்ஸ் இந்த மிதக்கிற மாதிரி டாய்ஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் இதில் உட்காந்து குளிச்சுட்டு நல்லாவே ரிஃப்ரெஷிங்காக வெளியே வருவாங்க. நீ உட்கார வச்சு எவ்வளோ தண்ணி ஊற்றுறத விடவும் இந்த டப்பில் நீங்கள் தண்ணி வச்சு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து 4 லேயர் கொடுத்துருந்தா சொன்னேன்ல. ஸோ இதுதான் அந்த 4 லேயர். இது 1 லேயர், இது 3 லேயர் தனித்தனியாக உங்களுக்கு வந்து ப்ளோ பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது பார்த்திங்களா. ஸோ 1 லேயர் பஸ்ட் ஆனாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் நீங்கள் டக் டேப்னு சொல்லுவாங்க, ப்ரௌன் கலர் டேப், அது சூடனை அடிச்சிங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கீர் இந்த மாதிரி பிளேடெல்லாம் கீறிடுச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் சின்ன பின் குத்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. கான்ஸ்ன்னு சொல்லணுன்னா, இந்த குவாலிட்டி வைஸ் வந்து ஓரளவு ஆவரேஜ் தான், நம்ம கொடுத்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கிடைக்கும். நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து கிடைக்கும். இது இப்போ எனக்கு போதும், ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து இது 3 வயசு வரைக்கும் இது வந்து போதுமானது. ஸோ அதனால் இது வச்சுருக்கேன். இன்னொரு கான் என்னென்னா, இது வந்து வாயால் ஊதுற ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளோவரோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏர் பம்போ வாங்குறது தான் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். வேறு வழியே இல்லை, அது வாங்கி தான் ஆகணும். அதில் இதில் ஒரு முக்கியமான விஷயம், தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. கீழே வந்து ட்ரெயின் ப்ளக்லாம் கிடையாது. ட்ரெயின் ப்ளக் இருக்க மாடல் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். இதில் வந்து ட்ரெயின் ப்ளக் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இல்லை நான் வந்து சின்ன மோட்டர் ஒன்று வச்சுருக்கேன், இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே தண்ணி ரீஃபில் பண்ணக்கூடிய மோட்டர், அதை வச்சு நான் தண்ணி வெளியேற்றுறேன். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கையில் சும்மா கோரி கோரி ஊற்றலாம். ஷார்ப்பான எந்த ஒரு பொருள் வச்சும் கிழிச்சிடாதீங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 290 ரூபாய் இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. குழந்தைங்க உட்காந்து குளிச்சு அவங்களோட பாடி ஹீட்டெல்லாம் வந்து வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ளே டைமும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பாங்க நம்ம குளிச்சு முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணலாம். கோஷன் இதில் வந்து காஷன் வந்து கொடுத்துருக்காங்க, வார்னிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களும் தனியாக விட்டு போயிடாதீங்க, அந்த மாதிரிப்பட்ட ட்ரௌனிங் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ நீங்களும் வாங்கினா ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நல்லா பாக்குறேன்.